ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம். எல்லா இடங்கள்லையும் நல்லா மழை பெய்யுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் ஒரு 1.5 மாதமாக வெயில் தான் அதிகமாக இருந்தது. இப்போ 2 நாளாக கொஞ்சம் மழை பெய்யுது. மழை பெய்ததுனால இந்த செடிகள்லாம் எவ்வளோ பளிச்சுன்னு பச்சை பசைன்னு அழகாக இருக்கு பாருங்கள். நம்ம கார்டனில் என்னென்ன செடிகள்லாம் வளர்க்குறோன்னு இப்போ பார்க்கலாம். கத்தரிக்காய் செடி, வெண்டைக்காய் செடி, அப்புறமா காராமணி எல்லாமே காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. முன்னாடி கொஞ்சம் பூச்செடிகளும் வச்சுருக்கேன். 2 ரோஜா தொட்டிகள் மட்டும் இங்கே இருக்குது. ரோஜா செடிலாம் பின்னாடி இருக்குது. இந்த மஞ்சள் ரோஸ் ரொம்ப அழகாக பழச்சினி பூத்து கிடக்கு. அடுத்தது வந்து கல்கத்தா ரோஸ். மல்லிகை செடி கட் பண்ணி விட்டு உரம் கொடுத்ததுனால நிறைய துளிர்களோடு நல்ல பச்சை பசேல்னு இருக்குது பாருங்கள். அடுத்தது வந்து மேரிகோல்டு, இன்னும் பூக்கலை. இது காஸ்மோஸ், இதுவும் பூக்கலை. இது ஒயிட் ஜீனியா, அடுக்கு ஜீனியா. அடுத்தது வந்து வெண்டையும் இருக்குது, பொன்னாங்கண்ணி கீரையும் இருக்குது. இது நாட் ரோஸ். இங்கே ஒரு நாட்டு வெண்டை இருக்குது பாருங்கள். செடி சின்னதாக இருக்கும்போதே காய்ச்சிருக்கு. அது ஒரு வெரைட்டின்னு நினைக்கிறேன். இது ஒரு மல்லிகை செடி. இங்கேயும் ஒரு வெண்டை இருக்குது. இது சப்போட்டா, நம்ம மாடி தோட்டத்திலேருந்து எடுத்துகிட்டு வந்து நடவு பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கோம். திருப்பியும் அங்கே கொண்டு போயிடுற மாதிரி பிளான் இருக்குது. இது ஒரு மல்லிகை தான். பொன்னாங்கண்ணி கீரையும் நடுவில் இருக்குது. இது வந்து ரோஸ் மல்லி, இன்னும் பூக்களை மொட்டுக்கள் வச்சுருக்கு. ஒரு காஸ்மோஸ் காஞ்சிடுச்சு. இதுவும் ஒரு கத்திரிக்காய் செடி. இது எல்லோ காஸ்மோஸ். கத்தரி செடி பெரிய செடியாக இருக்குது, ஆனால் இலையில் நிறைய இந்த இது வந்துருச்சு நோய். காய் நிறைய காய்ச்சிக்கிட்டு இருக்கு. அடுத்தது நம்ம பன்னீர் ரோஸ். பன்னீர் ரோஸில் 2 பதியம் போட்டிருக்கேன். அடுத்தது பாருங்கள், இந்த காஞ்ச கிளைகளெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். மதிலிருந்து பூனை குதிக்குது. நம்ம சின்ன செடிகள்லாம் நடவு பண்ணி வச்சோம்னா அது அப்படியே 2 நொடிஞ்சு போயிடுது. அதுக்காக இந்த மாதிரி காஞ்ச கிளைகளெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இது ஒரு செடி அவரை. அடுத்தது பாருங்கள், இந்த மண்ணில் இந்த மாதிரி அப்படியே மண் பொளந்து பொளந்து நிற்கிற மாதிரி பாருங்கள். இது இருந்ததுன்னா அந்த உள்ள ஒரு பூச்சி, அதாவது நாங்கள் உழுவான்னு சொல்லுவோம், வேறு இடங்களில் புள்ள பூச்சின்னு சொல்கிறாங்க. அது அப்படியே உள்ள அந்த மண்ணுக்குள்ளே உழுதுகிட்டே போன மாதிரி போகும். நம்ம சின்ன செடிகள்லாம் நடவு பண்ணோன்னா அது திடீர்னு காஞ்சி அப்படி சரிஞ்சு விழுந்துடும். இந்த கத்திரிக்காய் செடி நடும்போதே தக்காளி செடிலாம் நட்டுனேன், சின்ன சின்ன செடிகள் நட்டுனேன், அது எல்லாம் காஞ்சி போச்சு அந்த பூச்சினால், இந்த உழுவான் பூச்சினால். இங்கேயும் ஒரு வெண்டை நிற்கிது, தக்காளியும் நிற்கிது. இது ஒரு ஒயிட் ரோஸ். பக்கத்திலே வெண்ட நாற்றுகளும் இருக்குது. இது பால் தண்டு கீரைன்னு சொல்கிறாங்க. எல்லாம் கிராஸ் கப்பர் இருந்த அந்த இலை எல்லாத்தையுமே வெட்டி சாப்பிட்ருது. இது செவ்வாழை மரம். ஒரு இருவாச்சி மல்லி ஒன்று புதுசாக வாங்கி வச்சுருக்கேன். இது செடி தம்பட்ட அவரை. ஒரு கத்தரியும் இருக்குது. நீங்களும் செடி தம்பட்டை அவரை இது வரைக்கும் வளர்க்கலைன்னா வளருங்க. ஈஸியாகவும் வளருது, காய் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. மொட்டுலாம் வச்சுருக்கு பாருங்கள். 4 விதை முளைக்க போட்டேன். 4 விதைகளுமே முளைச்சி இப்போ 4 தம்பட்டை அவரை நம்மக்கிட்ட இருக்குது. இது வந்து கோழிக்கொண்டை. பக்கத்தில் தக்காளி இருக்குது.
தக்காளி வீக்காக இருக்குது. கீரை செடியும் இருக்குது. இங்கே ஒரு பன்னீர் ரோஸ் இருக்குது. தக்காளி இது இந்த சிலோன் பசலக்கீரைன்னு சொல்லுவாங்கள்ல அது, இந்த கருவேப்பிலை, இது வெண்டை. இது என்ன ரகம்னு தெரியல, ஆனால் நிறைய பிரான்ச் விடுது செடி. இங்கேயும் ஒரு தம்பட்டாவரம் இருக்குது பாருங்கள், மொட்டுக்கள்லாம் வந்திருக்கு. பக்கத்தில் வெண்டை இருக்குது, இங்கேயும் வெண்டை இருக்குது. நிறைய பப்பாளி நாற்று நிற்கிது, மேரிகோல்டு. இது ஒரு கத்திரி செடி. இந்த கீரை எல்லாத்தையுமே இந்த கிராஸ் கேப்பர் சாப்பிட்ருது. இது ஒரு இட்லி பூ செடி, ரெட்டு ஆனால் பளிச்சுன்னு ஒரு கலர். இந்த கன்னியாகுமரியை சுற்றி பார்க்குறதுக்கு போயிருந்தோம், அங்கே வாங்கிட்டு வந்திருந்தோம். இதுவும் வெண்டை தான். இது யானை தெந்த வெண்டை. இது ரெண்டு சின்ன கத்தரி நாற்றம் இருக்குது. இது தக்காளி. வெள்ளைப்பூச்சி நிறைய தாக்கியிருக்கு, ரொம்ப வீக்காக இருக்குது. ஒரு செடியை வரையும் நிற்கிது. இப்போ பார்க்குறது வெண்டை. இந்த வெண்டை செடி வச்சு 2 மாதத்துக்கு மேலே ஆகுது, ஆனால் இப்போ தான் கொஞ்சம் காய்கள் வர ஆரம்பிக்குது. செடி வந்து நல்ல பெருசாகிட்டு தான் காய்க்கும் போல், பிரான்ச்சும் நிறைய வருது, ரொம்ப ஸ்ட்ராங்காக. இந்த படர்ந்து போகிற மாதிரி பிரான்ச் வருது. அடுத்தாப்புலையும் செடி தம்பட்டா வரதான். அதில் ஒரு கிருணி பழமும் படர்ந்துருக்கு. இது ஒரு கத்திரிக்காய் செடி. பக்கத்துலேயும் கத்திரிக்காய் செடி தான் இருக்குது. இந்த கத்திரி செடிக்கு பூச்சி தாக்குதல் இல்லை. இது இன்னும் காய்க்க ஆரம்பிக்கலை. அங்கே பின்னாடி அந்த கொடிக்காராமணி எல்லாமே இருக்குது. நல்லா படர்ந்துருக்கு பாருங்கள் இந்த காராமணி செடி. காய்க்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ தான். ஆனால் படர்றதுக்கு இன்னும் சரியாக பந்தல் நல்லா விரிவாக போட்டு கொடுத்தோம்னா நல்லா படுறோம். நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்கு. இப்போ பக்கத்தில் நம்ம பார்க்குறது தூதுவேலை. நிறைய முள் இருக்கிறோங்கிறதுனால ஒரு கரையில் நட்டியிருக்கேன். அது மேலே ஒரு வெள்ளரியும் படுறது. இது கிருணி. இதுவும் கிருணி தான். இங்கே கத்தரியும் நிற்கிது, கோக்கா செடியும் இருக்குது, முருங்கையும் பெருசாக வளர்ந்துருக்கு. கத்தரி, முருங்கை நல்லா உயரமாக வளர்ந்துருக்கு. இவ்வளோ உயரம் வளர்த்துட்டு கட் பண்ணி விட்டால் தான் கீரைகள் நிறைய கிடைக்கும். நம்ம சின்னதாக இருக்கும்போதே உடச்சி எடுத்துட்டோம்னா செடி வந்து பெருசாகாது, ஸ்ட்ராங் ஆகாது. இது ஒரு கோவக்கா செடி. அவரை இங்கே வரைக்கும் படர்ந்துருக்கு. இந்த கோவக்கா செடி வரைக்கும் அவரை படர்ந்துருக்கு. பின்னாடி கொஞ்சம் ரோஸ் தொட்டிலாம் இருக்குது. அதை எல்லாத்தையுமே முன்பக்கம் எடுத்துக்கொண்டு வைக்கணும். எல்லாமே நர்சரி கவரை, அந்த நர்சரி கவரில் மண் இருக்கும் பார்த்தீங்களா, எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு நிழலில் வச்சுருக்கேன். அப்படியே இங்கே இருக்குது. இதில் ஒரு வெள்ளைப்பிச்சின்னு சொல்லுவாங்கள்ல, ஒயிட் ஜாதி அது. அடுத்தது வந்து பன்னீர் ரோஸ். இந்த பன்னீர் ரோஸ்லாம் ஜூன் 4 வாங்கினது. அதிலருந்தே இந்த நிழலில் தான் வச்சுருக்கேன். இது ஒரு பன்னீர் பட்டன் ரோஸ். இது நம்மக்கிட்ட இருந்தது தான், இது இப்போ புதுசாக வாங்கினதில்லை. இது நம்ம போட்ட பதியம், பன்னீர் ரோஸ் பதியம்.
இது கத்தரி நாற்று. நிழலில் இருக்கணுங்கிறக்காக பின்னாடி கொண்டு வச்சுருக்கேன். ஏன்னா ரோஜாவெல்லாம் நடவு பண்ணி கொஞ்சம் அதிக வெயிலில் வைக்கக்கூடாது. முதல்ல கொஞ்சம் மிதமான வெயிலில் வைக்கும்போது தான் அது கொஞ்சம் நல்லா வேர் பரவி நல்லா வளரும். அதுக்காக தான் எல்லாம் பின்னாடி வச்சுருக்கேன். இதுவும் அந்த மாதிரி நடவு பண்ணது தான். இது புதுசாக வாங்கின செம்பருத்தி, மல்லி. இது சாமந்தி நாற்றுகள் ஆர்டர் பண்ணி வாங்கினது. நல்லா வந்திருக்கு பாருங்கள். மண்கலவையில் உரங்கள் கோப்பப்பிட்டு எதுவுமே சேர்க்கலை, வெறும் மண்ணில் நடவு பண்ணது தான். இது ஒரு புதுசாக வாங்கின செம்பருத்தி. ஒரு தொட்டியில் வெள்ளரி நாற்றம் இருக்குது. இது நம்ம சாமந்தி தான். இது கல்கத்தா ரோஸ். எனக்கு கல்கத்தா ரோஸ் ரொம்ப பிடிக்கும். அடுத்தது இங்கே பாருங்கள், இந்த மதில்ல இந்த கருப்பட்டி பழம்னு சொல்லுவாங்க. நான் இதை பற்றி ஒரு ஷார்ட் வீடியோ கூட போட்டிருக்கேன். இது வந்து இந்த மூக்குச்சளி பழம்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. காய் இந்த மாதிரி இருக்கும். நல்லா விளைஞ்சதுன்னா உள்ளே பறித்து பார்த்தோன்னா அப்படியே ஒரு ஜெல்லி மிட்டாய் மாதிரி இருக்கும். வலுவலுன்னு ஒயிட் கலரில். அந்த பக்கத்து இடத்துல ஃபுல்லாக இப்படி செடிகள் தான் நிற்குது. பார்க்குறதுக்கு பச்சை பசேல்னு இருக்குது. இந்த சைடெலாம் எந்த செடியும் நான் வைக்கலை. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன்.